2020 ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று தமிழில் கூறினார். பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் விரைவில் 9 மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மோடி சீன அதிபர் சந்திப்பை மாமல்லபுரத்தில் பாதுகாப்பாக தமிழக அரசு நிகழ்த்தி காட்டியதை குறிப்பிட்ட ஆளுநர் சுற்றுலா மேம்பாட்டிற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து வழங்கவும் கோரிக்கை விடுத்தார். 14வது நிதிக்குழு பரிந்துரையால் மாநிலங்களுக்கான நிதி அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி குறைந்துள்ளதாகவும் ஆளுநர் கூறினார். மேலும் 14வது நிதிக்குழுவின் நிதிப்பகிர்வு முறையால் GST-யில் தமிழக அரசுக்கு 4,073 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டபோது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து உரிய நேரத்தில் நீர் திறந்த ஆந்திர அரசுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நன்றி தெரிவித்தார். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார். The government of Tamil Nadu will urge the government of India to provide dual citizenship to Sri Lankan Tamil refugees in Tamil Nadu. Government of Tamil Nadu will ensure interest of all citizens regardless of religion or creed are protected.